Hello everyone, welcome to day number 3 DPP. So, this is the basic mathematics on differentiation and integration. Okay, so differentiation is a course problem, integration is a course problem. Suppose you are almost, okay, now you are a student, you are a dropper, you are a 12th module, you are a 12th module, differentiation and integration, it should be a piece of cake. Very simple. Now, you can differentiate. கொஞ்சம் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஏன்னா பக்கத்து வீடு வந்து கொஞ்சம் ரீலோகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க கொஞ்சம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றில் பேசிக் ஃபார்மில் தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். எக்ஸ் பவர் எந்த நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ஃபஸ்ட் வந்து பவர் தூக்கி முன்னாடி எழுதிக்கோ, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேவா, இது அவங்க ஃபார்முலா n x power n minus 1. இதை differentiate பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப x square differentiate பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x ஆ, ஏனா 2 தூக்கி முன்னாடி போடுற பவர் 2 minus 1. சோ 2 minus 1 1 ஆயிடும். பிளஸ் x x னு சொன்னா x power 1 ஆ, x power 1 நம்ம differentiate பண்ண என்ன கிடைக்கும், நல்ல பாரு, 1 x power 0. x power 0 வந்து 1. 8 பார்த்தா ஒரு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் differentiate பண்ணா 0. சோ ஆப்ஷன் b வந்து உன்னோட கரெக்ட் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாரு, s is equal to 5t cube minus 3t power 5. இதை differentiate பண்ணணும். நல்லா பாருங்க, நான் differentiate பண்ணுறேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ண போகிறேன். 3 எதுக்கு முன்னாடி போட்டேன்னா 5 3 15 t square. கரெக்டாக 3 minus 1 ஸ்கொயர் ஆகிடும். 3 minus 1 வந்து 2, 2 வந்து ஸ்கொயர். இப்போ நல்லா பாரு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது, இப்போயே மார்க் பண்ணிடு. மைனஸ் 5 எதுக்கு முன்னாடி போட்டேன்னா 15 t power 4. ஸோ இதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். Question number 3, y is equal to 5 sin x. அப்பு dy by dx என்ன ஆயிரும், 5 அப்படி வச்சுக்கோ, sin x differentiate cos x ஆ, இதில் basic differentiations. okay வா. Question number 4, y is equal to x square plus sin x. நல்ல பார், first இது differentiate பண்ணு, அப்புறம் இது differentiate பண்ணு. x square differentiate பண்ணு என்ன கடைக்கு உனக்கு, 2x plus sin x differentiate பண்ணா cos x. So 2x plus cos x. Find the first derivative and second derivative. நமக்கு வந்து first derivative கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், செகண்ட் டெரிவேட்டிவ் நான் ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே, y is equal to 6x square minus 12x. இதான் question. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், dy by dx. அதாவது நீங்கள் ஒய் டேஷ்னு சொல்லி படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த 12 டூ தூக்கி முன்னாடி போட்டேன்னா 2 6 டுவெல் எக்ஸ் பவர் 1 மைனஸ் 12 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். ஸோ இதான் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 12x மைனஸ் 12. 12x மைனஸ் 12 எங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்சே, எங்கேயுமே எனக்கு 12x ஓ 10ஆ, சாரி சாரி, 12x மைனஸ் ஓகே, கொஸ்டின் தப்பா இல்லைதான், ஐம் சாரி, 12x minus 10. So option A ல மேட்ச் ஆகுதா. ஓகே, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது என்ன, அகைன் இதே மேலே இருக்கிறது ஆன்சருக்கு பற்றி எது திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். 12x டிஃப்ரென்ஷியேட் 12x டிஃப்ரென்ஷியேட் 1, அப்போ 12 ஆ, ஸோ வந்துருச்சா, செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து 12. கொஸ்டின் நம்பர் 6 பார், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஃப்ரென்ஷியேஷன், இருந்தாலும் அன்றைக்கி யாரும் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கொஸ்டினில் எப்படி சால்வ் பண்ணுது. ஒன்றும் இல்லை, 12x இருக்கா, இந்த பை எக்ஸை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், மேலே கொண்டு வந்து 12 எக்ஸ் பவர் 1 ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, dr பை dx இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாரு, 12 அப்படியே வச்சுக்கோ, பவரில் இருக்கிறது முன்னாடி போட்டுருவியா, மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ மைனஸ் 12 எக்ஸ் பவர் மைனஸ் 2. எக்ஸ் பவர் மைனஸ் 2 எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பேசிக்கான டெரிவேட்டிவ், இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். பட் ஏன் அன்றைக்கி யாரோ டவுட் கேட்டிருந்தாங்க, நான் அதுலேருந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். இந்த கிவன் ஃபங்க்ஷனில் டெரிவேட்டிவ் கேட்குறாங்க, எக்ஸ் சைன் எக்ஸ். இதை நல்லா பாருங்க, ரெண்டாக வச்சுக்கலாம், யூ வி. நான் யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப வி அப்படியே வச்சுக்கணும், வியை டிஃப்ரென்ஷியேட் யூ அப்படியே வச்சுக்கணும், இதான் ஃபார்முலா. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ். ஏ யூ எடுக்கிற டெரிவேட்டிவ் எடுக்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, கரெக்டா. அப்ப எது வேணுமோ யூ எடுத்துக்கோ, எது வேணுமோ வி எடுத்துக்கோ. அப்ப ஒய் டேஷ், அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் என்ன, நல்லா பாரு, நான் எக்ஸ் அப்படி வச்சுக்கிறேன், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் எக்ஸா பிளஸ், இப்ப நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் நான் இதை அப்படியே வச்சிருந்தேன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ண, இப்ப என்ன பண்ணணும்,
ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த வேரியபிள் அப்படி வச்சுக்கணும். அப்ப sin x அப்படி வச்சுக்கற x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்ப x cos x plus sin x, x cos x plus sin x, ஆப்ஷன் ஏ. புரியுதா? क्वेश्चन நம்பர் 8, y is equal to e power x l ன்ன 1 இல்ல நேச்சுரல் லாகரிதம். இந்த லாகுக்கு என்ன பண்ணி அதே தான் நேச்சுரல் லாகரிதம்க்கு பண்ணப் போறேன். அப்ப dy by dx என்ன ஆயிரும்னு பார்த்தனா, நல்லா பாரு, 1 ஐ u னு வெச்சுக்கோ, இன்னொரு v. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத u னு வெச்சுக்கிறேன். அப்ப நான் இந்த வேரியபிள் அப்படியே வெச்சிட்டு ln of x டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 1 x ஆயிருமா? பிளஸ் இப்ப நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து e power x அப்படியே வெச்சிருந்தேன், இப்ப log x அப்படியே வைக்க போறேன். அப்ப நான் log of x அதாவது நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் x அப்படியே வெச்சிட்டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? e power x தான். அப்ப ஆன்சர் பார்த்தனா e power x by x plus natural logarithm of x e power x. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார். அகைன் இதல வந்து u மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம், இல்லனா என்ன பண்ணனும்னா உட்கார்ந்து இத வந்து ஒரு ஒரு டம் கூட மல்டிப்ளை பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நான் u மெத்தட ஃபாலோ பண்றேன். u மெத்தட் என்ன, இந்த மொத்த டம் என்ன u, இந்த மொத்த டம் u v-னு வெச்சிருக்கேன். அப்ப dy by dx என்ன ஆயிரும்? நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் டம் அப்படியே வச்சுக்கிறேன், x ஸ்கொயர் plus 1 அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் டம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன், x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus 5-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இந்த 1 by x-னா ஒண்ணுமே இல்ல, x-ஐ மேல கொண்டு வந்து x power minus 1-ஆ, இந்த x power minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 x power minus 2 னு ஆயிரும். அந்த x power minus 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x ஸ்கொயர் டினோமினேட்டர்ல ப்ளஸ் இப்ப நல்லா பாருங்க, இந்த டம் அப்படியே வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணனும்? இந்த டம் அப்படியே வச்சுக்கோ, இத டிஃபரன்ஷியேட் பண்ணு. அப்ப நான் x plus 5 plus 1 by x அப்படியே வச்சிருக்கேன். இந்த டம் x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப என்ன ஆன்சர் மேட்ச் ஆகுது பாரு, 2x x 5 1 by x மைனஸ் இருக்கு, மைனஸ் வராது. ஓகே, ஒரு ஸ்டெப் நான் எழுதிறேன். நான் வந்து செகண்ட் டம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், 2x into x plus 5 plus 1 by x. செகண்ட் டம் என்ன இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் டம் நான் செகண்ட் எழுதிக்கிறேன், x plus 1 into 1 minus 1 by x square. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 10, அகைன் பார் u மெத்தட், இதை u னு வச்சுக்கோ, இதை v னு வச்சுக்கோ. y is equal to x square அப்படியே வச்சுக்கிட்டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x plus, இப்ப பாரு x square அப்படியே வச்சு tan x டிஃபரன்ஷியேட் பண்ண, இப்ப என்ன பண்ணனும், tan x அப்படியே வச்சுக்கோ, x square டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். அப்ப நல்லா பாரு, 2x tan x plus x square secant square x வருதா? क्वेश्चन நம்பர் 11, suppose that the radius r of the surface, இதான் ஒரு ஃபார்முலா, surface area of sphere formula 4 pi r square. இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு இது டிஃபரன்ஷியேட் பண்ணனும் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், டைம். புரியுதா? அப்ப நல்லா பாருங்க, இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், s is equal to 4 pi r square. அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணா ds by dt ஆ. உனக்கு வந்து சப்போஸ் செயின் ரூல் தான் வேணும் அப்படினு சொன்னா நீ இத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா ds by dr into dr by dt. இதா ஒண்ணு டிஃபரன்ஷியேஷனா இருக்கணும். புரியுதா? ds by dr கண்டுபிடிச்சுக்கோ, அதுக்கு அப்புறம் dr by dt கண்டுபிடிச்சுக்கோ. ஓகே, இப்போ நல்லா பாரு, வாட் இஸ் ds by dr, இத வந்து நான் r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், நல்லா பாரு, 4 pi r ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட்னா 2r into dr by dt. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், 8 pi r into dr by dt, 8 pi r into dr by dt. இல்லனா நான் இன்சைட் அவுட்சைட் ஃபங்க்ஷன் சொல்லி நான் சால்வ் பண்றேன்ல, அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ, s is equal to 4 pi r square. நல்லா பாருங்க, இந்த r square தானே, இப்போ நான் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், t ஏ பொறுத்து. அப்ப 2 வந்து இந்த ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 8 pi r. நல்லா பாரு, இப்போ நான் வெளியில இருந்து இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற இந்த ஆர் ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கும் dr by dt. புரியுதா? பட் என்னோட செயின் ரூல்ல விட என்னோட இன்சைட் அவுட் சைட் மெத்தட் வந்து பிடிக்கும். ஏன் அப்படின்னா இதுல ஒரே லைன் ஆன்சர் எழுதிடுவோம். சரியா? பார்ட்டிகல்ஸ் பொசிஷன் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இஸ் கிவன் பை, இதான் பொசிஷனா கொடுத்துருக்காங்க.
find the maximum value of position coordinate. உங்கள்ட்ட மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க. இது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், சம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. நீங்க இதை என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றப்ப மேக்ஸிமலையும் சரி மினிமலையும் சரி இந்த வேல்யூ என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா மேக்ஸிமல மேக்ஸிமலையும் மினிமல ரெண்டு இடத்துல இது என்ன ஆயிரும், இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ஜீரோன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல வேல்யூஸ் வந்திருக்கும்ல, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோ போடுறப்ப ஒரு வேல்யூ வந்திருக்கும்ல, அந்த வேல்யூ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லை ஒரு சில டைம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாமலும் ஆன்சர் வரும். சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ் வருதுன்னா மேக்ஸிமா, பாசிட்டிவ் வருதுன்னா மினிமா. புரியுதா? இப்போ பார், இது ஃபங்க்ஷன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஎக்ஸ் பை டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா மைனஸ் டி ஸ்கொயர் பண்ணால் டூ டியா, ப்ளஸ் ஃபோரை வச்சுட்டு டிஏ பண்ணால் ஒன்று. அந்த ஃபைனல் இங்கே இருக்கிற ஃபோரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும், ஜீரோ. இப்போ நல்லா பாரு, இதை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், நான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன சொன்னேன், இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ பண்ணணும். அப்போ இந்த வேல்யூவை நான் ஈக்குவல் டு ஜீரோ போட்டேன்னா மைனஸ் டூ டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். அப்போ டீயோட வேல்யூ என்ன கிடைக்குது, டூ கிடைக்குது. அப்போ எனக்கு டிக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கவே போகுது. அப்போ அவங்க கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் கேட்குறேன்னா ஆப்வியஸ்லி இங்கே கிடைக்க போகிற ஆன்சர் எதோ ரெப்ரசென்ட் பண்ண போகுது, மேக்ஸிமம் ரெப்ரசென்ட் பண்ண போகுது. இல்லை எனக்கு டவுட் இருக்குன்னா ஒன்று இல்லை, இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கும். டி ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பை டி டி ஸ்கொயர், இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா மைனஸ் டூ, டிஏ டிஃப்ரென்ஷியேட் ஒன்னா, ப்ளஸ் ஃபோர் டிஃப்ரென்ஷியல் ஜீரோ, அப்போ விட்டு தள்ளு. அப்போ மைனஸ் டூ நெகட்டிவ் கிடைக்குதா, நெகட்டிவ்னா கண்டிப்பாக இதை மேக்ஸிமாவை கரஸ்பாண்ட் பண்ணுது, கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த வேல்யூ கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் எப்போ இருக்கும், டிஇஸ் ஈக்குவல் டு டூவில், டிஇஸ் ஈக்குவல் டு டூவை போய் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா மைனஸ் டூ ஸ்கொயர், டூ ஸ்கொயர் வந்து ஃபோரா, ப்ளஸ் ஃபோர் டூ சார் எயிட்டு, ப்ளஸ் ஃபோர். நல்ல, அப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் கேன்சல் ஆகிடும், ஃபோர் டூ சார் எயிட். அப்போ ஆன்சர் பார்த்தா என்ன வரணும், எயிட் வரும். ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம போன தடவை ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர். இதான் சம் ஒய், ஒய் வந்து டூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் லெவன். டிஒய் பை டிஎக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா இங்கே என்ன கிடைக்கும் எனக்கு, எனக்கு தெரிஞ்சு த்ரீயை தூக்கி முன்னாடி போட்டேன்னா சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ், கரெக்டா? ஓகே, இப்போ என்னோட கண்டிஷன் என்ன, நான் டிஒய் பை டிஎக்ஸை ஈக்குவல் டு ஜீரோ பண்ணணும். அப்புறம் இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் அதாவது சிக்ஸை காமன் எடுத்து நான் அந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணியிருக்கேன், மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒரு குவாடினேட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, அப்போ ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சொல்யூஷன் என்னென்னா மைனஸ் டூ மைனஸ் த்ரீ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, கரெக்டா? ஏன்னா இல்லை மைனஸ் வரும், அப்போ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ, கரெக்டு தான். இது கரெக்டானு செக் பண்ணிக்கோ டைம், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ், அப்போ மைனஸ் இருக்கு இங்கே வருது. அப்போ எக்ஸோட நீ நான் டூ போடுறப்பையும் எக்ஸோட நீ த்ரீ போடுறப்பையும் எனக்கு என்ன ஆகுது, ஜீரோ கிடைக்குது. பட் எங்கே மேக்ஸிமம் எங்கே மினிமம்னு எனக்கு தெரியாது, கரெக்டாக இல்லையா? எக்ஸோட வேலி டூ போட்டால் எனக்கு மேக்ஸிமம் கிடைக்குமே, இல்லை எக்ஸோட த்ரீ போட்டால் எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் தெரியாது. அப்போ நான் செக் பண்ணிக்கலாம், நான் என்ன போட்டால் எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இல்லை நான் என்ன பண்ணால், ஸ்ட்ரைட்டாக இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் கொஸ்டினில் போட்டுரு, ஏதாச்சும் ஒரு வேல்யூ போடுறப்போ எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், அதுவும் ஆன்சர். இல்லைனா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, டுவெல் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி, கரெக்டாக இல்லையா? இதாக கிடைக்குது. இப்போ பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூவை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூவை போய் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் சிக்ஸா? அப்போ நல்லா பாரு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு நெகட்டிவ் கிடைக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இஸ் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமா, எது கரஸ்பாண்டிங் பண்ணுது, மேக்ஸிமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எதை கரஸ்பாண்ட் பண்ணுவோம், மினிமம் ஆப்வியஸ்லி. இல்லை செக் பண்ணுறதுனா செக் பண்ணுப்பார், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ போடு,
और पयान अगर कमेंट सेशन क्लास रूम क्वेश्चन के आंसर 38 ना उसे योजे सालव पड़े करेक्टा तटीन अब सेकंड इयर टेस्ट एक्सा वैल्यू 3 போட்டா मैक्सिमम கிடைக்கும் அஸ்யூம் பண்ணிருக்கான் இல்ல மேபி அவன் இங்க கால்குலேஷன் மிஸ்டேக் விட்டதனால அவனுக்கு x 3 2ங்கற வேல்யூ கிடைக்கும்னே தெரியாம போயிடுச்சு ஓகேவா இல்ல என்ன நினைச்சிருப்பா 2 ஏ விட 3 பெருசா அப்ப 3 சப்ஸ்டிட் பண்ணா பெரிய வேல்யூ கிடைக்கும் நல்லா பாரு இப்போ பார்த்தனா நான் 3 சப்ஸ்டிட் பண்றப்ப எனக்கு 38 தான் கிடைக்குது 2 சப்ஸ்டிட் பண்றப்ப 39 கிடைக்கும் அப்ப எது மேக்ஸிமா 39 மேக்ஸிமா புரியுதா இப்போ பார்த்தா இன்டகிரேஷன் பண்ணனும் இன்டகிரேஷனோட ரூல் என்ன x பவர் என்ன நான் இன்டகிரேட் பண்ணா x பவர் n + 1 டிவைடட் பை n + 1 இந்த நாலு ஆப்ஷன் பார்த்தனா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வாத்தியத்தை கேட்டனா அவங்க தப்புன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இது வந்து டெஃபினட் இன்டகிரல்னு சொல்லுவோம் சாரி இன்டெஃபினட் இன்டகிரல்னு சொல்றோம் இன்டெஃபினட்னா உங்களுக்கு லிமிட்ஸ் இருக்காது அப்ப எல்லா ஆன்சர்லயுமே பிளஸ் சி இருக்கணும் சரியா பிளஸ் சி இல்லாதனால இந்த क्वेश्चनோட ஆன்சர் எல்லாமே தப்பாயிடும் நோ ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து அது தேவை இல்ல இப்போ பார் x ஸ்கொயர் இங்க x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணவனுக்கு என்ன கிடைக்கும் x பவர் 2 + 1 அப்ப x பவர் 3 டிவைட் பை 2 + 1 3 மைனஸ் 2x அப்ப x பவர் 1 பண்ணா x ஸ்கொயர் பை 2 பிளஸ் இங்க பார்த்தா எதுமே இல்ல அப்ப x பவர் 0 வா x பவர் 0 இன்டகிரேட் பண்ணா x ஆயிடும் பிளஸ் c அப்ப நல்ல பாரு இந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டனா x cube பை 3 minus x square by 2 plus x plus c so option a வந்து கரெக்ட் ஆன்சர் இதோட பார்த்தா நம்ம ஃபைனல் क्वेश्चनக்கு வந்தாச்சு இந்த क्वेश्चनை நம்ம இன்டகிரேட் பண்ணனும் ரொம்பவே சிம்பிள் இன்டகிரேட் பண்ண சொல்றாங்க minus 3 நான் வெளிய எடுத்துக்கிறேன் x power minus 4 இன்டகிரேட் பண்ண போறேன் x power minus 4 நான் இன்டகிரேட் பண்ணா 1 இல்ல பவர்ல என்ன இருக்கு அது கூட plus 1 பண்ணிரு divided by பவர்ல என்ன இருக்கு அது வந்து இப்படி வந்துரும் minus 4 plus 1 அப்ப -3 x பவர் -3 டிவைட் பை -3 இந்த -3 -3 கேன்சல் ஆயிடுச்சுனா x பவர் -3 अगेन இங்க என்ன இருக்கணும் பிளஸ் c இருக்கணும் ஓகேவா சோ இதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் சோ இதோட பார்த்தா நம்ம டிபிபி நம்பர் 3 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்ல நீங்க தப்பா சால்வ் பண்ணிருக்கீங்க இது உங்களுக்கு ஏதாச்சும் புரியலனா நீ கமெண்ட் பண்ணா இல்ல டெலிகிராம் சேனல்ல கேளு थैंक यू अरे मेरे टेस्ट वाला पोदे 15 तने की टेस्ट का और नल्ला प्रिपेयर பண்ணிக்கோ थैंक यू